ஆனால் ஃபேஸ் அண்ட் நியூட்ரலுக்கு வந்து எண்ணெய் இருக்குது. இந்த இடத்துல கிட்ட வருது பாருங்க, இந்த இடத்துல நியூட்ரலாக மாறி போச்சு. இந்த இடத்துல டேரெக்டாக நியூட்ரல் வர இடத்துல ஃபேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. தாண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா ஃபேஸ் டேரெக்டாக வந்துட்டு. வணக்கம், இது உங்கள் எம்எஸ் சின்னசாமி சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த த்ரிப்பின் டாப் கனெக்ஷன்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல், ஸோ நெக்ஸ்ட் வந்து எர்த்து, இது கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது வந்து ஈஸியான ஒரு மெத்தேடு தான் கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்ன்றது வந்து இதில் வந்து எல்லன்னு சொல்லியிருப்பாங்க, இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நியூட்ரல் வந்து என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே கோடு பார் மாதிரி போட்டிருப்பாங்க, பெரிய பின்னாக இருக்கும், அதில் வந்து எர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது இருந்தாலும் கூட நம்ம கனெக்ஷன்ஸ் தெரியாமல் ஃபேஸ் கொடுக்குற இடத்துல நியூட்ரல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படும். அது எப்படின்றத உங்களுக்கு வந்து செக் பண்ணி வந்து காமிக்க போகிறேன். எப்படி அப்படின்னா, ஃபேஸ் வர இடத்துல நியூட்ரல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நியூட்ரல் வர இடத்துல ஃபேஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஃபேஸை சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்தாலும் கூட ஒரு சில வீட்டில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சுவிட்ச் பாக்ஸில். ஸோ சுவிட்சானது ஆஃப் பண்ணி போடக்குள்ள லைட் ஆனது எரியுது, கண்ட்ரோல் வருது. ஆனால் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த ஷாக்கெட்லாம் டைரெக்டாக வந்து ஃபேஸ் வந்துகிட்டே இருக்கு, ஆஃப் பண்ண ஆஃப் ஆனவும் இல்லை, ஏன் வந்து ஆனால் லைட்டெல்லாம் பக்கவாக வீட்டில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க. இது ஒரு காரணம். இதையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சில நபர்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய எக்யூப்மெண்ட்டு மிஷினேரியம் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த த்ரிப்பின் டாப் வந்து அதிகமாக எந்த மாதிரி மிஷின்ஸில் வரும், ஹெவி லோடு பர்பஸில் மட்டும்தான் வரும். ஹெவி லோடுனா ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பெரும்பாலும் சுவிட்ச் பாக்ஸில் கூட இந்த மாதிரி கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஸோ இப்படி வந்து யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து கட் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கட் பண்ணி எடுத்துகிட்டு டூ பின் டாப்பு, இங்கே எர்த்து கொடுக்க வேண்டிய கட் பண்ணி எடுத்துகிட்டு டூ பின் டாப்பு மட்டும் கனெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணாலையும் இனிமேல் வந்து அப்படி தவறுதை பண்ணிக்கினு இந்த மாதிரி என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த த்ரீ பின் டாப்பு இதை வந்து மாற்றி வாங்கி போடணும். அதாவது அந்த டூ பின் டாப்பு போடாமல் அப்படி கட் ஆயிடுச்சு அப்படின்னா டூ பின் டாப்பு தவிர்த்துட்டு இந்த த்ரீ பின் டாப்பு வந்து போடுறது கண்டிப்பாக லாஸ்ட்டில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். ஸோ இதில் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது, நெக்ஸ்ட் வந்து இதில் கனெக்ஷன் மாற்றி கொடுத்தா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் பற்றி முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். த்ரீ பின் டாப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஒரு பாக்ஸ் கனெக்ஷன் பண்ணக்குள்ளே பர்ஃபெக்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும்பொழுது எப்படி இந்த ஷாக்கெட்டில் ஃபேஸ் நியூட்ரல் வருதுன்னு பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வந்து இதை கழட்டிட்டு தெரியாத நபர்கள் ஃபேஸ் கொடுக்குற இடத்துல நியூட்ரலும் நியூட்ரல் கொடுத்து ஃபேஸ் கொடுத்துட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி வந்து பார்த்துடலாம். இந்த ஒரு பாக்ஸ் வந்து இந்த சீரீஸ் கனெக்ஷன் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? அந்த வீடியோ இன்னும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா மேலே வந்து ஐக்கால் வரும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கண்டென்ட்டுக்கான வீடியோ பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் பவர் ஃப்ளக்கில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம பவர் ஆனது போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல ஈபி சப்ளையானது வருது. இப்போ இந்த ஷாக்கெட்டில் பர்ஃபெக்டாக லைன் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள். ஸோ இண்டிகேஷன் ஆகுது இல்லைங்களா? இந்த மாதிரி வந்து ஃபேஸ் ஆனது இப்படி போட்டோம் அப்படின்னா சுவிட்ச் கண்ட்ரோலில் வந்து கண்ட்ரோல் இருக்கணும். இப்படி வந்து போட்டால் ஓகேவா, நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஷாக்கெட்டு தான் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வரும், போட்ட வரும். இந்த மாதிரி பெரிய பின்னால் இந்த சைடு ஆப்போசிட் லைன் கொடுத்து வச்சுருப்போம், ஓகேவா? இந்த மாதிரி வந்து சுவிட்ச் கண்ட்ரோலில் ஃபேஸ் ஆனது வரணும். ஆனால் ஃபேஸ் கொடுக்குற இடத்துல நியூட்ரல் கொடுத்து வச்சோம் அப்படின்னா என்ன ஆகுன்றதை இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த பின்னை வந்து கழட்டிக்கலாம். அதாவது இப்போ நான் இந்த கண்டென்ட்டை வந்து லைன் கொடுக்க தெரியாமல் கொடுத்துட்டா இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிமூவ் ஆனது பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி கேபிள்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கேபிள் எடுத்துக்காங்க, கண்டிப்பாக ஃபேஸுக்கு வந்து இது வந்து ரெட்டையும் கொடுப்பாங்க, நியூட்ரலுக்கு வந்து பிளாக்கு கொடுப்பாங்க, எர்த்துக்கு வந்து இந்த மாதிரி க்ரீனு கொடுப்பாங்க, அப்படிலாம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஆனால் ஃபேஸ் அண்ட் நியூட்ரலுக்கு ஃபேஸுக்கு சிவப்பு தான் வரும், நியூட்ரலுக்கு பிளாக்கு தான் வரும். நீ எந்த ஒரு பாக்ஸை கழட்டினாலும் சரி,
அது வந்து கம்பெனி சைல்னு வரக்கூடியது. நீங்களே மேக்கிங் பண்ணுறது கலர் சேஞ்ச் ஆகி கூட வரலாம், கடைகள் வாங்கக்கூடிய இந்த மாதிரி வந்து மேக்கிங் பண்ண பாக்ஸில். ஓகே, இப்போ வந்து ப்ராப்பராக லைன் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ரெட்டு வந்து இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெட்டு வந்து ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த பின்னுங்களில் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ பக்கம் வந்து காமிக்கிற மாதிரிங்க, இந்த இடத்துல எல்லன்னு கொடுத்துருக்காங்களா, எல்லன்றத லைன் சொல்லுவோம், அதை தான் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பின்னில் தான் இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரெட் கலர் வந்து கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு, இந்த எண்ணன்னு சொல்லிட்டு இருக்கும், இந்த எண்ணில் தான் இந்த பிளாக்கை வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து எண்ணெய் இருக்குது, இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எர்த்து, இந்த பெரிய பின்னல் வந்து கொடுத்துடணும். எர்த்துக்கான சிம்பிள்ஸ் இங்கே வந்து பாருங்கள், கோடு மாதிரி போட்டிருக்காங்களையும் இதுதான் எர்த்துக்கான சிம்பிள்ஸ். இப்படி தான் ப்ராப்பராக கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துட்டா என்னாகும் அப்படின்றது தான் இந்த ஒரு கண்டென்ட்டு, அது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த எல் இருக்கு இல்லையா, அந்த எல்லில் வந்து நான் நியூட்ரல் கொடுத்துட்றேன். இப்போது இந்த இடத்துல நியூட்ரல் கொடுக்க வேண்டிய இடத்துல ஃபேஸை கொடுத்துட்றேன். ஒரு தெரியாத நபர் கொடுத்துட்டா என்ன ஆகும், எதற்காக நாம் இந்த ஃப்ளக் பாயிண்டில் ப்ராப்பராக நம்ம வந்து லைன் ஆனது கொடுக்குறோம், இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போது மேலே எடுத்து கொடுக்க வேண்டியதில் அது கொடுத்துடலாம். ஓகே, இப்போ தெரியாத நபர் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டார். இப்போ இந்த கவர் வந்து போட வேண்டாம், உங்களுக்கு அப்படியே நான் வந்து செக் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். இப்போ பவர் ஆனது போடலாம். இப்போது பவர் போட்டால் கூட பவர் ஆனது வரும். ஸோ ஏசி சப்ளையை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் மாதிரி இருந்தால் கூட ஒரு மிஷினரியும் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த ஒரு சாக்கெட்டில் என்ன கண்டிஷன் இருக்குது பாருங்கள், இப்போ இந்த சுவிட்செல்லாம் ஆஃபில் தானே இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், லைட்டு டைரெக்டாக வருது பாருங்கள், இந்த இடத்துல நியூட்ரலாக மாறி போச்சு. ஃபஸ்ட்டு இங்கே தான் சுவிட்ச் கண்ட்ரோல் ஃபேஸ் ஆனது வந்துச்சு, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலாக மாறி போச்சு, ஆனால் ஃபேஸ் டைரெக்டாக வந்துட்டுக்குது. ஆனால் இந்த இடத்துல வரணும், இது வந்து நியூட்ரல் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல டைரெக்டாக நியூட்ரல் வர இடத்துல ஃபேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன கண்ட்ரோல் வராது. ஸோ இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, இப்படி 24 hours பவர் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட வீடுகளில் குழந்தைகள் யாராவது இருந்தால் கூட, இல்லை நாமளே கூட தெரியாமல் கூட நம்ம வந்து ஏதாவது கை வச்சிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து ஷேக் அடிச்சிடும். ஸோ அதனால் இந்த சுவிட்ச் கண்ட்ரோலில் இருக்கிறது பெனிஃபிட்டு. அதே சமயம் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக வந்துட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு சில இடத்துல ஒர்க்கர்ஸ் வந்து பார்க்குறோம் இல்லைங்க, டெஸ்டிங் பண்ணுற இடத்துல, அப்போ வந்து ஃப்ளக் பாயிண்ட் சொறிவிட்டு இந்த சுவிட்சை ஆஃபில் தாண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா ஃபேஸ் டைரெக்டாக வந்துட்டு இருக்குது, அப்போ நம்மளுக்கு ஷேக் அடிச்சிடும். ஓகேங்களா, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு வந்து சொன்னேன். இப்போ வந்து நீங்கள் லைட் இதில் வந்து கனெக்ஷன் பண்ணி சொறிவிப்போம் எரி விட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் டைரெக்டாக வர்றதுனால எரியாது, இந்த சுவிட்ச் போட்டால் தான் எரியும். உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். முன்ன வந்து இது ஃபேஸ் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் வந்துச்சு, இப்போ நியூட்ரல் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் வந்துருச்சு, ஃபேஸ் டைரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இந்த ஒரு கான்செப்ட் சொல்கிறதுக்காக தான் அந்த ஒரு கண்டென்ட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதிரி கொடுத்துடலாம், ப்ராப்பராக எப்படி கொடுக்குறதுன்றதை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ப்ராப்பராக லைன் கொடுக்குறது வந்து பார்த்துடலாம். முன்ன சொன்ன மாதிரி இந்த இடத்துல எல்லன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபேஸு, இந்த பின்னில் வந்து ரெட்டை வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்படி கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து வயர் வந்து அழுத்தி பிடிப்பதற்காக. ஸோ இது வந்து எந்த ஆடாமல் இருக்கிறதுக்காக வயர். ஸோ ஆடினே இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே கட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிக்கும் இருக்காக இதை வந்து உள்ளே விட்டுக்கலாம். இப்படி விட்டுட்டு நெக்ஸ்ட் இதற்காக ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை எடுத்து இந்த இடத்துல வச்சுருவோம். இப்போ இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த் கனெக்ஷன் நம்ம வந்து கொடுத்துடலாம். இந்த மேல் பெரிய ஃபின்ல ஓகே. இப்போது ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்ன்றதில் கொடுக்கணும், இதுதான் முறையான கனெக்ஷன்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என், ஸோ அந்த நியூட்ரலில் இந்த ஒரு லிங்க்கு கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதற்கான லைன் ஆனது முடிஞ்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, கனெக்ஷன் ஆன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து செக் பண்ணிடலாம். போட்டாச்சு, பவர் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண முடியல, அந்த மாதிரி வந்து வந்துடும். இப்போ எதுலேயுமே நம்மளுக்கு வந்து டைரெக்டாக ஃபேஸ் ஆனது வராது, எதுலேயுமே வரல. இப்போ சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு ஃபேஸ் ஆனது வந்துடுச்சு. ஸோ நம்ம போட்ட உடனே இண்டிகேஷன் ஆகுது. ஸோ ஒரு சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு இந்த லைன் வந்துருச்சு. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது த்ரீ பின் டாப்போட கனெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கனெக்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுத்தா ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் பற்றி முழுமையாக வந்து பார்த்தோம். கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பின் டாப்பை பற்றி ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்கணும். அது என்னன்றது வந்து கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த த்ரீ பின் டாப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேஸாக நியூட்ரல் ரெண்டு லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு காண்டாக்டும் ஒரே ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இது மட்டும் ஃபஸ்ட்டில் வந்து இருக்கும். இதற்கான ரீசன் என்ன, இது ஏன் வந்து இவ்வளோ லென்த்தை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க, இதனால் நம்மளுக்கு பல நன்மைகள் இருக்குது, அதெல்லாம் பற்றி கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு கண்டென்ட் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ வர்றதுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், மற்றும் குறிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்காங்க. ஸோ நம்முடைய சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி, கூட வருகின்ற பெல் சிம்பலை டிக் பண்ணி, மேலே வந்து ஆளு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போ வீடியோ கொடுத்தாலும் கூடிய மொபைலுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ பற்றி சில சில டவுட்ஸ், சில சந்தேகங்கள், இல்லை என்னென்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.